பேரரசர் ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறினார் என்ற காரணத்திற்காக திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க வேண்டி அவர் சென்னை மதுரை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார், முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி 15 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகி தகுந்த உத்தரவாதம் அளிக்குமாறு கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அவர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார். இதன்படி அவர் 3 நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதன்படி அவர் கையெழுத்து காவல் நிலையத்தில் திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் தன்னுடைய விலாச முகவரி ஆவணங்கள் மற்றும் அவர் சார்பாக 10,000 ரூபாய் பெறுமான மதிப்புள்ள 2 சூரிட்டி பிணையதாரர்களின் ஆவணங்கள். காவல் நிலையத்தில் எத்தனை மணிக்கு கைது? காலை 10:30 மணிக்கு ஆஜராக சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்கள் பேர்? உங்கள் பேர் எம் ஆர் செந்தில்குமார். அவங்க தரப்பு எஸ் கிட்டத்தட்ட